ஹை ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்க ரவிந்த். இன்னைக்கு வீடியோல நம்ம மீடியடெக் உடைய ஹீலியோ ஜி 99 சிப் கூட மீடியடெக் உடைய டிமென்சிட்டி 810 அப்படின்ற இந்த சிப்பை தான் கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு சிப்புமே கிட்டத்தட்ட சேம் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய சிப் தான். பட் இதுல எது பவர்ஃபுல் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லான்ச் டேட் தான் இங்கே ஹீலியோ ஜி 99 23rd May 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிமென்சிட்டி 810 11th August 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் லேட்டஸ்ட் சிப் ஹீலியோ ஜி 99 தான். அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்க்கும்போது ஹீலியோ ஜி 99ல ப்ளூடூத் ஓஷன் 5.2 அண்ட் ஒய்ஃபை 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்கு. அண்ட் டிமென்சிட்டி 810ல ப்ளூடூத் ஓஷன் 5.1 அண்ட் ஒய்ஃபை 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்கு. அந்த வகையில் ப்ளூடூத் ஓஷன் மட்டும் ஹீலியோ ஜி 99ல இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அப்படியே ரேம் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்புமே சேம் தான். டுவல் சேனலுக்கான எல்பிடிடிஆர் 4X ரேம் டைப், 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட அப் டு 16 GB ரேம் சப்போர்ட்டோட இருக்கு. பேண்ட்வித் ஸ்பீட் 17 Gbps/s தான் இந்த ரெண்டு சிப்லையும் இருக்கு. அதுவே ஸ்டோரேஜ் சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கேயுமே ரெண்டுமே சேம் தான். யூஎஃப்எஸ் 2.2 வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ் சப்போர்ட் அப்படின்றது ரெண்டு சிப்புமே கொடுக்குறாங்க. அடுத்து கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்புமே மேக்ஸிமம் டுவல் கேமராவுக்கான செட்டப் தான். அதில் டுவல் கேமரான்னு வரும்போது ரெண்டு சிப்புமே 16+16 MP தான் கொடுக்குறாங்க. பட் சிங்கிள் கேமரான்னு வரும்போது ஹீலியோ ஜி 99ல மேக்ஸிமம் 108 MP கேமரா சப்போர்ட் இருக்கு. பட் டிமென்சிட்டி 810ல மேக்ஸிமம் 64 MP கேமரா சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. அதுவே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வரும்போது இங்கே ஹீலியோ ஜி 99ல மேக்ஸிமம் 2K ரெக்கார்ட் பண்ண முடியும். 2K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. 1080 பிக்சல் வீடியோஸ் 60 FPS அண்ட் 720 பிக்சல் வீடியோஸ் 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ஹீலியோ ஜி 99ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் டிமென்சிட்டி 810ல மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். 4K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. 1080 பிக்சல் வீடியோஸ் 120 FPS அண்ட் 720 பிக்சல் வீடியோஸ் 240 FPS ஃப்ரேம் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் ரெண்டும் டிமென்சிட்டி 810ல இங்கே பெட்டராக இருக்குது. அப்படியே டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சிப்பும் மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேலாம் ரெண்டுத்துலேயும் காமன் தான் இருக்குது. அடுத்து இன்டர்நெட் மோடமுக்கு வந்தோம்னா இங்கே ஹீலியோ ஜி 99 இது ஒரு 4G சிப்செட். அதுக்கேற்ற மாதிரி 4G LTE மோடம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 4G டவுன்லோட் ஸ்பீட் 390 MBPS வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 150 MBPS வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே டிமென்சிட்டி 810 இது ஒரு 5G சிப்செட். அதனால் இங்கே இன்டெகிரேட்டட் 5G sub-6 GHz மோடம் கொடுத்துருக்காங்க. இதில் 5G டவுன்லோட் ஸ்பீட் 2.77 GBPS வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.2 GBPS வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஹீலியோ ஜி 99 இது ஒரு 4G சிப்செட்டாக தான் இருக்குது. பட் டிமென்சிட்டி 810 5G சிப்செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் 5G எல்லாம் வரப்போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் 5G தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த வகையில் டிமென்சிட்டி 810 இங்கே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் சிபியூக்குள்ள வந்தோம்னா இங்கே சிபியுடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது ரெண்டு சிப்புமே சேம் தான். 6 nm சைஸில் தான் 64-bit ஆக்டோகோர் ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் இந்த ரெண்டு சிப்புமே நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டுமே 6 nm சைஸ் இருக்கக்கூடிய சிப் அப்படின்றதுனால ரெண்டுமே ஒரு நல்ல எஃபிஷியண்டான பவர் கன்சம்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் இருக்கும். அண்ட் ரெண்டு சிப்ஸுடைய சிபியூ ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சேம் தான். ரெண்டுமே ஆர்ம் வெர்ஷன் 8.2 GHz தான் வருது. அண்ட் சிபியுடைய ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிட்டத்தட்ட சேம், 2x6 அப்படின்ற மாதிரியான ஆர்கிடெக்சர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் இருக்கக்கூடிய சிபியூ கோர் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரெண்டு கார்டெக்ஸ் A76 மெயின் கோர், பட் கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் வித்தியாசம். ஹீலியோ ஜி 99 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கு. அண்ட் டிமென்சிட்டி 810 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கு. கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 6 A55 கோர் ரெண்டுமே 2 GHz கிளாக் ஸ்பீடோட தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அந்த ஹெவி டாஸ்க் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு கார்டெக்ஸ் A76 கோரில் கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் இந்த ரெண்டு சிப்புக்கும் வித்தியாசம். பட் கிளாக் ஸ்பீட் இங்கே டிமென்சிட்டி 810 கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால கண்டிப்பாக சிபியூ பர்ஃபார்மன்ஸ் டிமென்சிட்டி 810 சிப் கொஞ்சம் பெட்டராகவே நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அடுத்து ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்லையுமே சேம் ஒரே ஜிபியூ தான். ஏஎன்எம் மாலி G57 MC2 அப்படின்ற இந்த 950 MHz ஜிபியூ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கக்கூடிய 7 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜிபியூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டுத்துலேயும் ஒரே ஜிபியூ அப்படின்றதுனால ரெண்டுத்துலேயும் ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு சிப்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும்.
அடுத்து அன்டூ பெஞ்ச்மார்க் கொதுன்னு பார்க்கும்போது இங்கே ஹீலியோ ஜி 99க்கு அப்ராக்சிமேட்டாக 3.6 lakh ஆன ஒரு அன்டூ ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் டிமென்சிட்டி 810 அப்ராக்சிமேட்டாக 4 lakh ஆன ஒரு அன்டூ ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் அன்டூ பெஞ்ச்மார்க் ஸ்கோர் டிமென்சிட்டி 810ல் பெட்டராக இருக்கு. அடுத்து கீக் பெஞ்ச் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே ஹீலியோ ஜி 99க்கு சிங்கிள் கோர் 539 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 1812 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் டிமென்சிட்டி 810க்கு சிங்கிள் கோர் 626 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 1912 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் இங்கே கீக் பெஞ்ச் ஸ்கோர்லையும் சிங்கிள் கோர் மல்டி கோர் ரெண்டுத்திலையும் டிமென்சிட்டி 810க்கு தான் பெட்டரான ஸ்கோர் நமக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபைனலி கன்க்ளூஷன், இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சிப்பை கம்ப்ளீட்டாக நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் ஜிபியு ஜிபியூன்னு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணதுலேருந்து சப்போர்ட் பார்க்கும்போது நிறைய சப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் இருக்குது. ஒரு சில சப்போர்ட் மட்டும் இங்கே ஹீலியோ ஜி 99 விட டிமென்சிட்டி 810ல் கொஞ்சம் பெட்டராக நமக்கு கொடுத்துருந்தாங்க அந்த கேமரா சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள். அண்ட் இது ஒரு 5G சிப் அப்படின்றதும் இதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே அண்டவுட்டபிளி டிமென்சிட்டி 810 ஹீலியோ ஜி 99 விட கொஞ்சம் பெட்டரான சிப்ஸெட்டாகவே இருக்குது. பட் சிபியு ஆர்கிடெக்சர்லாம் கூட கிட்டத்தட்ட ஈக்குவல் தான், ஜஸ்ட் கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் ஹீலியோ ஜி 99 விட டிமென்சிட்டி 810ல் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு ஸ்லைட்டர் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை இங்கே டிமென்சிட்டி 810 கொடுக்கும். பட் கண்டிப்பாக ஹீலியோ ஜி 99 விட டிமென்சிட்டி 810 இங்கே பெட்டரான சிப்செட் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5G சிப்செட்டாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே இந்த ரெண்டு சிப்பில் நான் மெயினாக டிமென்சிட்டி 810 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு சிப்பை டீட்டெயிலாக கம்பேர் பண்ணதுலேருந்து இதில் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த சிப்பை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.